மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10ஆம் வகுப்பு நிலையில் இருக்கக்கூடிய இயல் 7 திருக்குறள் வாழ்வியல் இலக்கிய வாழ்வியல் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய திருக்குறள் அப்படிங்கிற பார்க்க போகிறோம். இதில் வந்து மொத்தம் 20 திருக்குறள் கொடுத்துருக்குறாங்க. அது 20 திருக்குறளில் மொத்தம் 5 திருக்குறள் நம்ம வந்து மனப்பாட பாடலாக கொடுத்துருக்குறாங்க. அந்த மனப்பாட பாடல் முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட் என்ன சொல்ல, செயற்கை அறிந்து கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்து செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதாவது அமைச்சு அப்படிங்கிறதுல அதிகாரத்தின் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருக்குறளுக்கு சொல்கிறாரு, செயற்கையை அறிந்த கடைத்தும் உலகத்தியற்கை அறிந்த செயல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, நம்ம தமிழில் சொல்லணும்னா ஏட்டு சுரைக்க கறிக்குதவாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி அதைத்தான் இங்கே வள்ளுவர் சொல்கிறார். கொஞ்சம் இதமாக பதமாக சொல்கிறார். எப்படின்னா, ஒருவர் நூல்களில் எத்தனை வழிமுறைகளை கற்றுக்கொண்டிருந்தாலும் அது உலகியல் நடைமுறைக்கு வருமாக உலகில் நடைமுறைக்கு கொஞ்சம் வேறுபாடாக இருக்கும். ஆகவே நாம் உலகியல் நடைமுறைகளையும் தேர்ந்து கொள்ள வேண்டும். நான் நல்லா படித்தேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. வி ஜஸ்ட் ஹாவ் டு சம் ப்ராக்டிக்கல் நாலேஜ், தட்ஸ் இட். அப்புறம் என்ன சொல்கிறார், ரெண்டாவது பொருள் செயல் வகை அப்படிங்கிறதுல என்னதுன்னா, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் பொருள் இல்லைதல் இல்லை பொருள் அல்லதில்லை பொருள் அப்படின்னு சொல்கிறார். அது என்னென்னா, பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் அப்படின்னு சொல்கிறார். இது என்னென்னா, காசு இருக்கிற ஒருத்தன் முட்டாப்பையலாக இருந்தாலும் அவனை வந்து பெரிய ஆளாக்கிடுவோம். அப்படி காசு இல்லாதவன் வந்து ஒன்றுத்துக்கும் இல்லை. அவனை வந்து அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கல்விமானாக இருந்தாலும் அவன் ஒன்றுக்கும் இல்லைன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு பழைய தமிழ் பாட்டு பராசக்திங்கிற படத்தில் ஒரு பாட்டு இருக்குது. ஒரு வரி என்ன வரி இருக்குன்னா, சில முட்டாப்பையில எல்லாம் காசு முதலாளியாக்குதடா தாண்டவ கோணை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டு நீங்கள் முழுசாக கட்டிங்கன்னா தெரியும். அதில் அந்த வரி வரும், முட்டா பயலையெல்லாம் காசு முதலாளியாக்குதடா அப்படின்னு. அதை காசு இருந்தால் யாராக வேண்டுமானாலும் பெரிய ஆளாகிடலாம். காசு இல்லைன்னா எவ்வளோ சிறந்த அறிஞராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு மனிதனாக கருதப்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை நம்ம வந்து இலக்கியங்களிலிருந்து பல எடுத்துக்காட்டுகளையும் எடுத்துக்கூற முடியும். உதாரணத்துக்கு லியோ டால்ஸ்டாய், இதை நீங்கள் அவருடைய கதையை அவருடைய மரணத்தின் விளிம்பை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சரி, அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, குன்றேறி யானைப்பர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்கிறார். அதாவது ரெண்டு யானை சண்டை போடும்போது அது நடுவில் நின்று வேடிக்கை பார்க்கறனுடைய நிலைமையானது எதற்கொப்பானதான், தன்னுடைய கையிலிருந்து காசு போட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாமல் கடை வாங்கி செயல்படுறவனுக்கு ஒப்பானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இதில், குன்றேறி யானைப்பர் கண்டற்றால் தன்கை தொன்றுண்டாக செய்வான் வினை அப்படின்னு சொல்கிறார். தன்னுடைய கையிலிருந்து காசை போட்டு வேலை செய்கிறவங்களுக்கு வேலை சிறம எதற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னா, ஒரு பெரிய குன்றின் மேல் அமர்ந்து கொண்டு யானையால் உயரத்துக்கு எட்ட முடியாத உயரத்தில் இருந்து கொண்டு நம்மளுடைய யானையினுடைய சண்டையை பார்ப்பதற்கு சமாதம் மிகவும் பாதுகாப்பாக இருப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இதுக்கான விஷயம். அடுத்து என்ன சொல்லணும், குற்றம் இல்லாமல் குடி செய்து வாழ்வனை சுற்றமாய் சுற்றும் உலகு, சுற்றமாக சுற்றும் உலகுன்னு சொல்கிறார். அதாவது இன்னொரு சொல்கிறேன், குற்றம் இல்லாமல் குடி செய்து வாழ்வானை சுற்றமாக சுற்றும் உலகு. அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அனைவரையும் எந்த ஒரு குற்றம் இல்லாத, அதாவது எந்த ஒரு நிறை குறைகளை பெரிதுபடுத்தாமல் அவர்களுடைய இனிமையாக பழகும் ஒருவனை எல்லாருமே என் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இது. அது இது என்னன்னா, மக்கள் அனைவரோடும் நான் வந்து ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்மையின் இன்னாது எதனின் இன்மையின் இன்மையே இன்னாதுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருத்தர் அதாவது இன்மையின் இன்னாதது எதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒருத்தர் இல்லாதது அப்படிங்கிற நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற ஒரு துன்பத்தை தரக்கூடிய ஒரு பொருள் ஒரு என்னது அப்படின்னா வறுமை. அந்த வறுமை தான் துன்பத்திற்கு காரணம். அதாவது துன்பப்படுறோம், துன்பப்படும் போது துன்பம் என்ற சொல்வது நம்மளுடைய இயலாமை அப்படி சொல்கிறார். ஒருவனுடைய பொருள் இல்லாதது இயலாமை சொல்கிறார். அதாவது நல்குறவு நல்குறவு அப்படிங்கிற தலைப்பில் சொல்கிறாரு. அதனால தான் சொல்கிறார். அதாவது இங்கே என்னென்னா, ஒருத்தனுக்கு காசு இல்லையே அப்படிங்கிறதுனால வரக்கூடிய துன்பமானது வறுமை. அந்த வறுமை வந்து திரும்பவும் துன்பத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதுதான் நமக்கு பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 5 மனப்பாட திருக்குறள். இதில் இப்போ ஒவ்வொரு பாட்டாக பார்க்கலாம். அது நான் இன்னொரு வீடியோவில் போகிறேன். அது மாணவர்கள் கற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.